அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞர்களை பாராட்டக்கூடிய நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நிதி மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்களே, பொதுத்துறை செயலாளர் அவர்களே, மனிதவள மேலாண்மை துறையினுடைய செயலாளர் அவர்களே, அண்ணா மேலாண்மை நிலையத்தில் பணிபுரிகின்ற அலுவலர்களே, வெற்றியாளர்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய பாராட்டுக்குரியவர்களே, அவர்களை ஈன்றதால் பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசு பணி என்பது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய பணி. அதிலும் குறிப்பாக இந்திய ஆட்சிப்பணி என்பது எண்ணற்ற இளைஞர்களின் கனவாக இருக்கக்கூடிய நிலை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தைச் சார்ந்த இளைஞர்களும் சிறுவயது முதலே முயன்று உழைத்து கடுமையாக பாடுபட்டு எழுதக்கூடிய பரீட்சை இது. அதில் பல இளைஞர்களுடைய பெற்றோர் இந்திய ஆட்சிப் பணியிலோ இந்திய காவல் பணியிலோ பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பதும் உண்டு. அவர்கள் நாட்டின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை படித்து இந்த தேர்வுக்காக கல்லூரி வாழ்க்கையிலேயே கவனத்தை செலுத்தி படிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே கடுமையான போட்டிகள் நிறைந்ததாக இந்த தேர்வு எப்போதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் உயர்ந்த பணிகளில் இத்தேர்வின் மூலம் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் அமர்ந்து நிர்வாகத்தை செம்மையாக நடத்தக்கூடிய பெரிய பொறுப்பை வகிப்பதுதான். இந்த தேர்வின் மீது பல இளைஞர்கள் ஆர்வம் கொள்வதற்கு அடிப்படையாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது எப்போதுமே சமூக நிதியை முன்னிறுத்தும் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய அனைவருமே சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக போராடுகிறவர்கள் தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். வசதி படைத்தவர்கள் மட்டுமே எழுத முடியும் என்றிருந்த இந்த தேர்வை கடைக்கோடியில் இருக்கக்கூடியவர்கள் எழுத வேண்டும் என்பதற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் 1996 பட்டியல் இனத்தைச் சார்ந்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க தேர்வு மையம் தொடங்கப்பட்டது. ஆனால் அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக 1971 இன்னொரு சிறப்பு மையம் அவர்களுக்காக அமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு மையங்களையும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 ஒருங்கிணைத்து அகில இந்திய குடிமைப் பணிகள் தேர்வு பயிற்சி மையம் என்று பெயரிட்டு அண்ணா மேலாண்மை நிலையத்தை நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். எளிய குடும்பங்களில் இருந்து வருகிற இளைஞர்களுக்கு சுட்டு விரலாகவும் கைபிடித்து அழைத்துச் செல்கிற ஆதரவு கரமாகவும் அமையக்கூடிய பொருட்டு இளைஞர்கள் தங்குவதற்காகவும் உணவருந்துவதற்காகவும் பயிற்சி எதிர்கொள்வதற்காகவும் அரசு செலவில் வசதிகள் செய்து தரப்பட்டன. அவர்கள் கடிவாளம் இடப்பட்ட குதிரைகளைப் போல போட்டித் தேர்வுகள் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசு இந்த மையத்தை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நடத்தி வருகிறது. இம்மையத்தை பற்றி கேள்விப்பட்டு மேற்கு வங்கம், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இது குறித்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இந்த மையத்தில் வெளிப்படையாக நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு 325 தகுதி பெற்ற மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல்நிலை தேர்வு பயிற்சிக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களில் 225 பேர் விடுதியிலேயே தங்கி படிக்கிறார்கள். 100 பேர் பகுதி நேர பயிற்சி பெறுபவர்களாக அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெற அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த இரு நேர்வுகளிலும் தமிழ்நாடு அரசு கடைபிடிக்கும் இடஒதுக்கீட்டு முறை கையாளப்பட்டு
அனைத்து பிரிவை சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. உண்ண உணவு, தங்க உறைவிடம், கற்றுத்தர பேராசிரியர் பெருமக்கள், அனுபவங்களை பகிர ஆட்சிப் பணி அலுவலர்கள், குறிப்புகளுக்கு புரட்ட ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், பாதுகாப்பான வளாகம் என்று அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த வளாகம் இத்தேர்வில் வெற்றி பெறும் விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். இந்த மையத்தில் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெறக்கூடியவர்கள் நூல்களை வாங்கி தங்களை ஆயப்படுத்திக் கொள்ள மாதம் ஒன்றுக்கு 3000 ரூபாய் உதவித் தொகையாகவும் வழங்கப்படுகிறது. முதன்மை தேர்வு வெற்றி பெற்றவர்கள் நேர்காணல் எதிர்கொள்ள மாதிரி ஆளுமை தேர்வுகள் நடத்தப்படுவதோடு அவர்களுடைய செயல்பாட்டை காணொலி மூலம் பதிவு செஞ்சு தங்களுடைய குறை நிறைகளை அறிந்து கொள்ள குறுந்தகடுகளும் வழங்கப்படுகிறது. அவர்கள் புதுடெல்லியில் ஆளுமை தேர்வில் கலந்து கொள்வதற்கு 5000 ரூபாய் பயணப்படை வழங்குவதோடு தமிழ்நாடு இல்லத்தில் தங்கும் வசதியும் செய்து தரப்படுகிறது. இன்று இந்த மையம் அனைத்து வசதிகளையும் கொண்ட உயர்தர வழிகாட்டி மையமாக திகழ்கிறது என்று அதுக்காக நான் உள்ளபடியே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்று நாம் 2000 ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இதில் பெண்களில் 7 பேர், ஆண்களில் 9 பேர் இம்மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள். இவர்களுள் ஒருவர் மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி ஒருவரும் தன் மகத்தான உழைப்பால் இந்த மாபெரும் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற தேனினும் இனிய செய்தி என் செவிகளை விழுந்தபோது அதில் எனக்கு என்ன பெருமைனா, மாற்றுத்திறனாளி துறை கைவசம் வைத்திருக்கக்கூடியவன் தான் நான். அதனால்தான் அந்த பெருமை எனக்கு. குடிமைப்பணி தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. லட்சக்கணக்கான இளைஞர்கள் போட்டியிட்ட தேர்வில் நீங்கள் உங்கள் திறமையால், வைராக்கியத்தால், உழைப்பால் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அளித்த நம்பிக்கையும் உற்சாகமும் உங்களை தீவிரமாக பிடிக்க தூண்டியிருக்கிறது. குடிமைப்பணி அலுவலர்கள் அரசின் 3 தூண்களான சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம் ஆகியவற்றில் ஒரு தூணாக இருப்பவர்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசு நிறைவேற்றும் சட்டங்களையும் தீட்டி தரக்கூடிய திட்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் ஏழை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற பெரும் பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. துரிதமான நடவடிக்கை, விரைவான செயல்பாடு, ஓயாத உழைப்பு, சார்நிலை அலுவலர்களை ஊக்கப்படுத்தும் தன்மை, தன்னம்பிக்கையை விட்டுக் கொடுக்காத தலைமை பண்பு, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் துணிச்சல், இது போன்றவற்றையெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்பதை பரிசோதிக்கும் பொருட்டுத்தான் இத்தகைய கடினமான போட்டித் தேர்வு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுகிறது. உலகளவில் மிக கடுமையான போட்டித் தேர்வுகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இத்தகைய போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே பெருமை. நீங்கள் எல்லோரும் அரசின் உயர் பதவிகளில் அமர்ந்து பணியாற்றும் போது தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய நன்மைகள் தடமுறலாமல் சென்றடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பாடுபடுவீர்கள் என நான் நம்புகிறேன். இந்திய அளவில் உயர் பணிகள் இருக்கிற போது நீங்கள் பிறந்த மண்ணை, வளர்ந்த மண்ணை, தவழ்ந்தபோது பேசிய தாய்மொழியை மறக்காமல் செயல்படுவீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். குடிமைப்பணியில் தேர்வு பெறுவது என்பது கடவுச்சீட்டு மட்டும்தான், அதுவே பயணச்சீட்டாகிவிடாது. இது நுழைவாயிலே தவிர இதையே மாளிகை என்று கருதிவிடக்கூடாது. நீங்கள் இனிமேல் தான் அதிகம் உழைக்க வேண்டும். தருணங்களை சந்திக்கப் போகிறீர்கள். 2 ஆண்டுகள் நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி குறித்து உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவிருக்கிறது. அந்த பயிற்சியின் போது இன்னும் நன்றாக உங்களை பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நிர்வாகத்தின் ஆழத்தை அனுபவம் வாய்ந்த மற்ற அலுவலர்களிடமிருந்து உறிஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சி மேலாண்மையை உயர்த்திக் கொள்ளுங்கள். சமூக நுண்ணறிவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சிக்கல்களில் சிதைந்து போகாமல் சமாளிக்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் பல பணிகளை ஆற்றும் ஆற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். பெட்டிக்கு வெளியே சிந்திக்கும் பரிணாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
மற்றவர்களிடமிருந்து எவ்வளவு வாழ்க்கை நெறிகளை நாம் பெற முடியும் என்பதிலும் விழிப்புணர்வு இருங்கள். நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி நமக்கானதல்ல, சமூகத்திற்கானது என்று சிந்தியுங்கள். எப்படியெல்லாம் பயிற்சியில் பெறுகிற அறிவை களத்தில் பயன்படுத்தலாம் என்று நீங்கள் வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த பயிற்சி உங்களை மின்னும் வைரமாக, ஒளிரும் மாணிக்கமாக, மங்காத தங்கமாக, மிளிரும் முத்துக்களாக மாற்றி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இந்திய ஆட்சிப் பணியில் வந்தவுடன் நாம் எந்த சிற்றூரிலிருந்து வந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் அதிகாரம் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒருபோதும் சிந்திக்கக்கூடாது. அரசு வசதிகளை எவ்வாறு தூய்க்கலாம் என்று மனக்கணக்கு போடக்கூடாது. நீங்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் பணியாற்ற வேண்டிய கடமை உணர்வோடு ஒவ்வொரு நொடியும் திகழ வேண்டும். பணியில் இருக்கும்போது பலர் உங்களை தவறான வழிக்கு தூண்டுவர்களாக இருப்பார்கள். எந்தவிதமான சபலத்திற்கும் ஆட்பட்டு விடாமல் நேர்கொண்ட பார்வையுடன் நிமிர்ந்து நடைபெற வேண்டியது உங்கள் கடமை. இந்திய ஆட்சிப் பணியிலோ மற்ற குடிமைப் பணியிலோ நீங்கள் பணியாற்றும் போது மக்களை நேசிப்பது மிகவும் முக்கியம். அவர்களுக்காகத்தான் நாம் பணியாற்றுகிறோம் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாமல் அவை கிளம்பும் இடத்தை தேடி கண்டுபிடித்து தீர்த்து வைப்பதுதான் நல்ல நிர்வாகத்திற்கு அழகு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வாசகத்தை அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவார், மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய், பணி முடிந்த பிறகே அவர்களை செய்த திருப்தியை ஏற்படுத்தி வீட்டு திரும்பி வா. இந்த வாசகத்தை குடிமைப் பணி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் இதயத்தில் எழுதி ஒட்டிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பணியில் எந்த சிக்கல் வந்தாலும் இந்த வாசகத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உயர்ந்த அலுவலராக, மக்கள் முன்னத்தில் நிற்கும் ஒப்பற்ற மனிதராக, செல்லுகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் அந்த இடத்தை அடைவதற்கு முன் உங்கள் நற்பெயர் சென்று சேரக்கூடிய வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய மூத்த சகோதரனாக உங்களிடம் வலியுறுத்தி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. ஏ கேத்தரின் சரண்யா, ஆர் ஏ பிரியங்கா, ஐ ஷனாஸ், எம் அருண் பாண்டியநாதன், என் யு சிவராமன், எம் விமலா,
எம் கிருத்திகா கௌசல்யா முருகசாமி எம் ஆர் ஹரி பிரசாந்த் எம் தாமரை பிரியா ஜி அரவிந்த் எஸ் முகமது யாக்குப் எஸ் கிருஷ்ணகுமார் பிஜே ரிஷ்மா யு சூர்யா எஸ் ஸ்வாதி ரத்னா ஆர் பி ஸ்வாதிகா ஆர் உதயகுமார் ஏ ராகுல் ஆர் பிரபு எஸ் ஸ்ரீயாஷ் கே ராஜீவ் வினோத்